எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2 நாளோடைய அப் ட்ரெண்ட், குளோபல் அப் ட்ரெண்டை நம்ம மார்க்கெட் உள்வாங்கணும். ஸோ அது உள்வாங்கி மார்க்கெட் காலையில 332 மேலேயே ஓப்பன் ஆயிடுச்சு. 17,332 தான் நெக்ஸ்ட் ரேலியோடைய கீ பாயிண்ட். நம்ம அக்டோபர் லெவல்ஸ் தான் நம்ம அதை படிச்சிருந்தோம். நெக்ஸ்ட் ரேலியோட கீ பாயிண்ட் அப்படிங்கிறது 17,332. கான்ஸ்டியூட்டிவ் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் 17,332 மேலே நடந்துருச்சுன்னா மார்க்கெட்டோட ரேலியை ஏதாவது தடுக்க முடியாது, மார்க்கெட் தொடர்ந்து ரேலி ஆயிடும். இன்னைக்கு காலையில ஓப்பனிங் கிடைச்சிருச்சு நம்மளுக்கு, 17,332 மேலே ஓப்பனிங் கிடைச்சிருச்சு. இன்னைக்கு சாயங்காலம் மார்க்கெட் 17,332 மேலே க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா மார்க்கெட் ஷூரா ரேலி ஆயிடும், அப்டெண்டுக்கு மாறிடும். ஸோ தொடர்ந்து கன்ஃபியூஸ் ரேலியை நம்ம மார்க்கெட்ல பார்க்கலாம். பட் இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, காலையில 17,332 மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆயிருச்சு. புல்ஸ் மார்க்கெட்டை 17,332 மேலே ஹோல்ட் பண்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்றாங்க. பியர்ஸோடைய ஒட்டுமொத்த கான்சன்ட்ரேஷனும் மார்க்கெட்டை 17,332 கீழே கொண்டு வர்றதுல தான் இருக்கு. 17,332 கீழே மார்க்கெட்டை முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த அப்ட்ரெண்ட் கேன்சல் ஆயிரு. ஏன்னா கான்ஸ்டியூட் ஓப்பனிங் வேணும், ஓப்பனிங் பண்ணி தருது, க்ளோசிங் கிடைக்கலன்னா இந்த அப்சன் இந்த அப்ட்ரெண்ட் வந்து கேன்சல் ஆயிரு. ஸோ என்டையர் கேமும் இன்னைக்கு அது அதை சுற்றி தான் இருக்கு. பியரோடைய கேம் 17,332 மேல கீழே மார்க்கெட்டை கொண்டு வரணும். புல்லோடைய கேம் 17,332 காப்பாற்றணும். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ரேலி ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ரேலி கண்டினியூ ஆகணும்னா அவங்க 332 மேல மார்க்கெட்டை பிடிக்கணும். இன்னைக்கு அதை டிஃபெண்ட் பண்ணாலே புல் சக்சீட் ஆயிடுவாங்க. நீங்க மார்க்கெட் கால இருந்து பாத்தீங்கன்னா 2 அட்டம்ப்ட் ஆச்சு. ஒவ்வொரு அட்டம்ப்ட்லயும் மார்க்கெட் மேல போக போக திரும்பி அந்த 17,332 மார்க்கெட் கீழே கொண்டு வரும். 2 தடவை, 1 தடவை 50-48 வரைக்கும் வந்துச்சு, 45 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ 17,332 அப்படிங்கிறத கீ பிளே. எக்ஸ்பிரியை பயன்படுத்துறாங்க பியர்ஸ். எக்ஸ்பிரியை பயன்படுத்தி கால் ஷார்ட்ஸை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி மார்க்கெட்டை குறிப்பாக பார்த்தீங்கன்னா 17,500 அதிக ரொம்ப அதிகமான கால் ஷார்ட்ஸை பில்ட் பண்ணுறாங்க. 17,332 தான் இந்த கீ லெவல். ஸோ கேம் இஸ் ஃபார் தட். அதனாலதான் ஒவ்வொரு தடவை மார்க்கெட் கீழே வரும்பொழுது 17,332 தொட முடியாம மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. பார்ப்போம், இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்ட்ராடே லெவல்ஸ் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கு. ஸோ இன்ட்ராடே லெவல்ஸை மையமா வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஆனா இன்ட்ராடே லெவல்ஸ்ல ரூல் நம்பர் 3 படி மார்க்கெட் பையபோக்கு மேல ஸ்டேபிளைஸ் ஆனா 2 டார்கெட் வரணும். ஆனா 2 டார்கெட் வரக்கூடிய இடத்துல இடையில 17,332 வர்றதுனால மார்க்கெட் அங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா ஒரு இன்ட்ராடே லெவல்ல பொசிஷன் லெவல்ஸ் உள்ள வரும்பொழுது பொசிஷன் லெவல்ஸ் ஆக்ட் மோர் பவர்ஃபுல். நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். ஸோ இந்த பொசிஷன் லெவல் 17,332 இது ரொம்பவே கீயான லெவல். 17,332 மேல மார்க்கெட்டு ஸ்டேபிள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, மார்க்கெட்டு ஸ்டேபிள் ஆயிடுச்சுன்னு சொன்னா மார்க்கெட்டு 17,572 வரைக்கும், 17,572 வரைக்கும் மேலே போயிடும். 17,572 வரைக்கும் மேலே போச்சுன்னா இன்னைக்கு 500 கால் ஷார்ட்ஸ் கவர் ஆக ஆரம்பிக்கும். அதுலேயே மார்க்கெட் அடுத்த ரேலிக்கு போய் தூக்கிட்டு போயிடும். அதை டார்கெட்டை தூக்கிட்டு போயிடும். டார்கெட்டுங்கிறதுலாம் தெரியாதவங்க மறுபடியும் ஒரு தடவை அக்டோபர் லெவல்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 39,800 ரேஞ்சஸ் இருக்கு. கீழே சப்போர்ட் அப்படிங்கிறது 218 ரேஞ்சஸ் இருக்கு. 39,218 தான் பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட். அதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் பேங்க் நிஃப்டி ஏறக்கான முயற்சிகள் தான் படிக்கிட்டு இருக்கு. ஒன்ஸ் 39,218 க்ளோஸ் பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் பேங்க் நிஃப்டி நம்ம இறக்கிறது நம்ம பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோடைய லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். மற்றதை நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்மளுடைய கீ 17,332. அதுக்கு மேலே மார்க்கெட் முடிக்கிறாங்களா இல்லை கீழே மார்க்கெட் முடிக்கிறாங்களா தான் என்டையர் கேம். தேங்க்யூ எவ்ரிவன்.